Students, இன்னைக்கு நம்ம குவாண்டிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். தேர் எக்ஸிஸ் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ். தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா இதில் இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே ஒரு குவான்டிஃபையர் இருக்குது, ஃபார் ஆல் எக்ஸ். இந்த ஃபார் ஆல் எக்ஸை தான் இந்த மாதிரியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு யூனிவர்சல் குவான்டிஃபையர். இதில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரூல் யூஎஸ்ஐ யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம ரூல் யூஎஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறிடும்னா, பி ஆஃப் ஒய் டென்ஸ் டு கியூ ஆஃப் ஒய் இப்படி மாறிடும். ஸோ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக இந்த குவான்டிஃபையரை எக்ஸ்ட்ராவாக இங்கே கொண்டு வந்தோம் முடிக்கலாம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது, தட் இஸ் இஃப் தென் கனெக்டிவ் இங்கே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ரூல் சிபியை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி இஃப் தென் கனெக்டிவ் இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், இந்த கனெக்டிவ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், இந்த கனெக்டிவ்க்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இந்த கியூ ஆஃப் ஒய் இது வந்துட்டு ட்ரூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுனா போதும். சரியா? இப்படி ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரூல் சிபியை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி எழுதிடலாம். தட் இஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து பி ஆஃப் ஒய் டென்ஸ் டு கியூ ஆஃப் ஒய் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இதை தான் நம்ம ரூல் சிபின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தில் பி ஆஃப் ஒய் ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே ப்ரீமிசிஸில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக இங்கே அசியூம் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பி ஆஃப் ஒய். இப்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபஸ்ட்டாக ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா, அந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் கியூ ஆஃப் ஒய்யை கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் இங்கேயும் எப்போதும் போல தான், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை சால்வ் பண்ணுறப்ப ஸ்டெப் எழுதிக்கணும், அடுத்தது ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கணும், ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுற ரூல்ஸ் அதோட நேம் எல்லாம் இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? அண்ட் இங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்னா பி ஆஃப் ஒய் தான். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த பி ஆஃப் ஒய்யை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பி ஆஃப் ஒய். இங்கே நம்ம அசியூம் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்துருக்குறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ரோலோட நேம் வந்துட்டு பி தான். அண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி அசியூம்டு ப்ரீமிசஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? தட் இஸ் எப்போதுமே இந்த கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோலோட நேம் வந்துட்டு பி. சப்போஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வேறு ஏதாவது ரூல்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ரூலோட நேம் வந்துட்டு டி. ஓகேவா? அடுத்தது நம்ம இந்த ப்ரெமிசிஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும், தேர் எக்ஸ் இஸ் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ். அண்ட் இங்கே நம்ம என்ன செய்தோம்னா, இந்த கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதியிருக்கிறோம். அதனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ரூலோட நேம் வந்துட்டு பி. ஓகே? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக டிரைவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா கியூ ஆஃப் ஒய் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நம்ம எப்படியாவது கியூவை கொண்டு வரணும். ஓகே? அப்படி கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பி இருக்குது, பட் வேரியபிள் ஒய் இருக்குது. அண்ட் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் பி இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி ஒரு குவான்டிஃபையரும் இருக்குது. ஸோ இதே குவான்டிஃபையரை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு ரூல் யூஸ் பண்ணலாம். அது என்ன ரூல்னா, சப்போஸ் பி ட்ரூ அண்ட் பி டென்ஸ் டு கியூ ஒன் ட்ரூ அப்படின்னா இதில் இருந்து இந்த செகண்ட் வேரியபிள் கியூ ஒன் ட்ரூன்னு சொல்லிடலாம். நமக்கு தேவை வந்துட்டு கியூவை தான் டிரைவ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பிளேஸில் உள்ள வேல்யூவும் இந்த பிளேஸில் உள்ள வேல்யூவும் சேமாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணி கியூவை டிரைவ் பண்ண முடியும். அதனால் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஃபார்முல நம்ம எழுத போகிறோம். தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு குவான்டிஃபையரை நம்ம எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர போகிறோம். அண்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், குவான்டிஃபையர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எய்தர் யூஎஸ் அல்லது இஎஸ் இந்த ரெண்டு ரூலையும் யூஸ் பண்ணணும். குவான்டிஃபையரை எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர்றதுக்கு யூஜி அல்லது இஜி ரூலை யூஸ் பண்ணணும்.
இதில் இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் யூஜி இது எல்லாமே யூனிவர்சல் குவான்டிஃபையராக இருந்தால் யூஸ் பண்ணணும். இஎஸ் இஜி எல்லாமே எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர், தட் இஸ் தேர் எக்ஸிஸ் சம் எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவான்டிஃபையர் இருந்தது அப்படின்னா இந்த ரூல் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இங்கே நமக்கு அடிஷ்னலாக தேர் எக்ஸிஸ் சம் எக்ஸ் இந்த குவான்டிஃபையர் தான் இங்கே தேவைப்படுது. அதனால் இங்கே நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோன்னா ரூல் இஜி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ரூலுக்கு நேம் வந்துட்டு இஜி. அண்ட் இந்த ரூலை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட்டு பின்னாடி ஒன்று போட்டுருணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரெடியூஸ் ஆயிரோன்னா தேர் எக்ஸிஸ் சம் எக்ஸ் பி ஆஃப் ஒய் வராது. இங்கே நம்ம தேர் எக்ஸிஸ் சம் எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இந்த வேரியபிளும் எக்ஸ் ஆயிரும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ரூலை அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இவ்வளோ சேர்த்து பி போல் வச்சுக்கோங்க. அப்போது இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ பியாக இருக்கும் அண்ட் ரைட் சைடுக்கு வேல்யூ கியூ போல் இருக்குது. தட் இஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதிடலாம், கியூன்னு எழுதிடலாம். கியூக்கு பதிலாக தான் இங்கே இவ்வளோவும் இருக்குது. தட் இஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இதில் நம்ம இந்த ரூல் எல்லாம் யூஸ் பண்ணினதுனால இங்கே வந்துட்டு ரூல் டீன்னு எழுதிடணும். அண்ட் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணணும்னா செகண்ட் அண்ட் தேர்டு தான். ஓகேவா, அண்ட் இங்கே நம்ம டிரைவ் பண்ண வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சிம்பிளி கியூ ஆஃப் ஒய். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நம்ம வந்துட்டு ரூல் யூஎஸ் யூஸ் பண்ணி கியூ ஆஃப் ஒய்யை கொண்டு வந்துடலாம். தட் இஸ் இங்கே நமக்கு ஒரு குவான்டிஃபையர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவான்டிஃபையரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு கியூ அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இப்படி இந்த குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோன்னா இங்கே ரூல் யூஎஸ் தான், பிகாஸ் இந்த குவான்டிஃபையர் வந்துட்டு யூனிவர்சல் குவான்டிஃபையர். ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிரோன்னா இந்த ஃபார் ஆல் எக்ஸ் சிம்பிள் போயிடும், சிம்பிளி கியூ ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்ம ஒய்னி போடுவோம். ஓகேவா, அண்ட் இதில் நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இதை டிரைவ் பண்ணணும்னா ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டை தான். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபோர் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் அண்டு இந்த ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் ரூல் சிபி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து பி ஆஃப் ஒய் ட்ரூன்னு கிடச்சிருக்குது, ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து கியூ ஆஃப் ஒய்யும் ட்ரூன்னு கிடச்சிருக்குது. ஸோ ரூல் சிபி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பி ஆஃப் ஒய் டென்ஸ் டு கியூ ஆஃப் ஒய் ட்ரூன்னு எழுதிடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எப்படி மாறிடுறோன்னா பி ஆஃப் ஒய் டென்ஸ் டு கியூ ஆஃப் ஒய். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ரூலோட நேம் வந்துட்டு ரூல் சிபி. அண்ட் இங்கே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபிஃப்த்து தான். ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம டிரைவ் பண்ண வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்லேயே இங்கே நமக்கு கிடச்சிடுச்சு. தட் இஸ் பி ஆஃப் ஒய் டென்ஸ் டு கியூ ஆஃப் ஒய். பட் இந்த கொஸ்டினில் பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு குவான்டிஃபையராக இருக்குது. இந்த குவான்டிஃபையர் வந்துட்டு யூனிவர்சல் குவான்டிஃபையர். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையரை கொண்டு வரணும். இதுக்கு நம்ம ரூல் யூஜியை யூஸ் பண்ணால் போதும், நமக்கு ரெக்கார்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ரூல் யூஜியை யூஸ் பண்ண போகிறோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்டில் நமக்கு ஃபார் ஆல் எக்ஸுங்கிற சிம்பிள் வந்துடும். சரியா, அண்ட் இங்கே ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இங்கே வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம எக்ஸுக்கு மாற்றிடணும். தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ். அண்ட் இங்கே நம்ம வந்துட்டு இந்த சிக்ஸ்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிரைவ் பண்ணணும். அதனால் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே சிக்ஸ்னு போட்டுடலாம். ஓகேவா, இதை தான் நம்ம ட்ரூனி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கன்க்ளூஷன்லேயும் இந்த பார்ட்டு கிடச்சிருக்குது, அவ்வளோ. ஓகேவா,